ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த கொழுப்பு கட்டி அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் பெரியவங்களுக்கு, இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வர ஆரம்பிக்குது. நிறைய தேவையில்லாத ஃபேட் அசிட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து பாடியில் செக்ரிகேட் ஆகிறதால தான் இந்த மாதிரி கொழுப்பு கட்டி வருது. இதை இங்கிலீஷில் லிப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருப்போம், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, பட் காசு தான் வேஸ்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டு முறையை வச்சு நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால தான் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க பொருள் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா கடுகு. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் கடுகை ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. அண்டு இது கூட நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு அப்ளை பண்ணணும். இதில் நம்ம இப்போ கட் பண்ணி இந்த ஜாரில் போட போகிறோம். இந்த 2 பொருளையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி உங்களோட பொட்டேட்டோ வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எடுத்துருக்க பொட்டேட்டோ வந்து அந்த அளவுக்கு கிடையாது, அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். வாங்க இப்போ அரைக்கிறதை பார்க்கலாம். நான் இப்போது இதை அரைச்சிட்டேன் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போடுற அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல உங்களுக்கு கருப்பு கட்டியிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுடணும். இப்போ நைட்டு போட்டுட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்டு இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும், அதை நீங்கள் தாங்கிக்கணும், அப்போ தான் வந்து இது சரியாகும். வேறு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி போட்டு கட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, வீடியோ பார்த்தது முடிச்சதும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் இந்த லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வரும் வாரங்களில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்டு உங்களை அடுத்த நல்ல கண்டென்ட்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.